ஹலோ கா இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டப்பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கருவேப்பில சின்ன சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது நான் முட்டையை வந்து நல்லா கலக்கிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி போய் லைக் நான் கிப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் லைக் பண்ணிடுங்க ஸோ எனக்கு சிக்ஸ்டி சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஸோ ஹண்ட்ரட் வந்தால் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன் ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஸோ கடுகு வந்து நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும் ஸோ நல்லா நான் வெடிச்சிட்ருக்கேன் ஸோ வந்து நம்ம காமிச்சு பொருட்கள்லாம் நம்ம அதில் போட்டுடலாம் ஸோ நான் வந்து போட்டேன் ஸோ நல்லா வதக்க விடணும் ஸோ கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை வந்து ஊற்ற போகிறோம் ஸோ இப்போ வந்து கொதிச்சிருச்சு நம்ம முட்டையை ஊற்றிடலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலரிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் நான் போட்டிருக்கேன் மிளகாய் தூளை எந்த தூளு தெரில ஒரு தூள் வந்து எங்கள் அம்மா போட்டிருக்காங்க ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எனக்கு சமைக்க தெரியாது ஸோ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எங்கள் அம்மா தான் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ எங்கள் அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதும் நம்ம உப்பு போட்டு நல்லா கலரிகிட்டே இருக்கலாம் ஸோ கலரை கலராக எப்படி வரணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் நாம் வந்து வெளியில் எடுக்க முடியும் ஸோ நம்மளோட முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி இது பிடிச்சி இப்போ நாம் வந்து இதை வெளியெடுத்தலாம் லைட்டாக வந்து நான் பெப்பர் வந்து போட்டுக்கிறேன் ஸோ எங்கள் அம்மா தான் போகிறாங்க ஸோ நான் வந்து நான் நல்லா போட்டு கலரிக்கலாம் அங்கே வந்து கலறிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டில் போட்டேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்